வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் ஜென்ரல் தமிழ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தோம், அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது ஸ்கூல் புத்தகம் மட்டும் நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு போதுமா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணோங்க, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், சிசிஎஸ்சி 4ல 15% கொஸ்டின் வெளியில் வருது. அதாவது 15%னா என்னது, 200 கொஸ்டினுக்கு 30 கேள்விகள் வெளியிலிருந்து தான் வருது, பட் 170 கேள்வி நம்ம புத்தகத்து உள்ளிருந்து தான் வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், சரியா? இப்போ அது பொது தமிழுக்கும் பொருந்தது தான், சரியா? நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பொது தமிழில், அதுவும் இலக்கணம் இலக்கியம் கூட பரவாயில்ல, இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த பார்ட் சி இருக்கு இல்லையா, அது வந்து மற்றபடி நீங்கள் மற்றதெல்லாம் ரெஃபர் பண்ணணும், மற்ற புக்கெல்லாம் வாங்கணும், சரியா? அடிஷ்னல் புக்கெலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கதா சொன்னாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம போடுறோம், சரியா? இந்த புது புத்தகங்கள் வந்த உடனே அவங்க டிஎன்பிஎஸ்சி ரெண்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து சிசிஎஸ்சி 4 செப்டம்பர் மாதம், அடுத்தது டிசம்பரில் ஜெயிலர். இந்த ரெண்டு தான் வந்து பொது தமிழில் நடத்துனாங்க. அதில் என்ன பண்ணேன், சிசிஎஸ்சி 4 குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கிட்டேன். அதில் பார்ட் சியில் அந்த 100 கேள்விகளுக்கு 37 கேள்வி வந்துருந்துச்சு. எப்படிங்க, மொத்தம் இருக்க 100 கேள்வியில் பார்ட் சி தமிழ் அறிஞர்களும் அதில் எடுத்து பிரித்து பார்த்தா 37 கேள்விகள் அந்த 100 கொஸ்டின்லேருந்து இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் டிவைட் ஆகுது. உங்களுக்கு தெரியும், சிலபஸை பார்த்துருந்தீங்கன்னா மொத்தம் 20 டாப்பிக்காக அது பிரியும். இந்த 37 கொஸ்டினும் எந்த இதில் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள், சரியா? இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இப்போ இதில் வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் நமக்கு தெரியல, அந்த அண்ணா எழுதின அந்த ஒரு 2005-2004 அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து வந்துச்சு, அதான் நம்ம லொக்கேட் பண்ண முடியல. மற்றபடி 36 கொஸ்டினும் எங்கேருந்து புக்கு உள்ளேருந்து தான் வந்திருக்கு, சரியா? போத் ஓல்டு அண்ட் நியூ, அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ அந்த 1, 2, 20 போட்டிருந்தா இல்லையா, அது உங்களுக்கு புரியாது. ஸோ இப்படி பாருங்கள், சரி, டாபிக் நம்பர் 1, பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்புகள் சிறப்பு பெயர்கள். இது எங்கேருந்து வந்திருக்கு, எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, 3 வந்திருக்கு, சரியா? அதே மாதிரி மரபு கவிதை முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை 4 கொஸ்டின் வந்திருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி கோத்ரூ பண்ணுங்கள், சரியா? இப்போ இதில் எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் ஆன இது வந்து இந்த ஒரு கேள்வி, பண்ணோடு கலந்து தாளத்தோடு கூடியும் இது எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எங்கே இருக்குன்னா இந்த 12th ஓல்டு பேஜ் நம்பர் 120 இருக்குது. இது ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இசை தமிழ் என்பது கலந்து தாளத்தோடு, சரியா? இது ஏன் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னா இதான் யாரும் லொக்கேட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரி, அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும், அதான் நான் சொல்கிறேன், இல்லை சில இது மட்டும்தான் வெளியில் வரும். அந்த 30 அதிகம்தான் எனக்கு தெரிஞ்சு, பட் இருந்தாலும் நான் சேஃப் சைடுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 30 டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, 170 ஈஸியாக 30 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். என்ன விளக்கம் அது, சில கொஸ்டின் வெளியில் வரலாம், சரியா? சில கொஸ்டின் ட்விஸ்டாக இருக்கலாம், புரியுதா? அது எல்லாமே சேர்த்து நம்ம மறக்கிறது எல்லாமே சேர்த்து தான் அந்த 30, சரியா? உடனே 30 கொஸ்டின் வெளிலேருந்து வரும்னு இல்லை, இதா ட்விஸ்டாக இருக்கலாம், தெரிஞ்சதே நம்ம புக்ஸ்லேயே இருக்கலாம், பட் இட் மேபி ட்விஸ்டட், சரியா? இப்போ அண்ணாவை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, பட் அந்த இது இல்லை, அது மாதிரி ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கலாம், சரியா? சரி, ஓகே, எனிவே நீங்கள் பாருங்கள், நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ பாரதியார் பாரதிதாசனர்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இது நாமக்கல் கவிஞர் பத்மபூஷன் எங்கே இருக்குது சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு குவஸ்டினுக்காக நான் எங்கெங்கே சோர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கேன். இது 9th ஓல்டில் இருக்குது, 12th ஓல்டில் இருக்குது, 7th ஓல்டில் இருக்குது, சரியா? சில சில கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு புத்தகங்களையுமே இருக்கும். உடனே நீங்கள் இதை பார்த்துட்டு முடிவெடுத்துடக்கூடாது, ஓ
இப்போ அந்த ஜென்ரல் ஸ்டடி ஜென்ரல் சயின்ஸ் கூட நிறைய பேர் இதுதான் பண்ணுறாங்க. எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. சிந்து சமவெளி நாகரிகம் ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. எல்லாம் என்ன நினச்சிடறாங்க, நியூ புக் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிடறாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. நியூ ஓல்டு புக்கனையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ரெஃபர் சும்மாவது பார்த்துட்டு ஆட் ஆன் பண்ணணும். எப்படி ஆட் ஆன் பண்ணணும் நான் சொல்கிறேன் இருங்க. உதாரணத்துக்கு இந்த பரிதாசனார் இயற்றிய நாடக நூல் இது, இது 11th ஓல்டுலையும் இருக்குது, 9th நியூ 132 இந்த பக்கத்துலேயும் இருக்குது. இதை தான் நான் இங்கே கட் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒருக்கு பாருங்கள் இந்த கேள்வி. இவரது பிசுநாந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. சரியா? இப்போ நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா, முதல்ல ஓல்டு புக்கை ஃபுல்லாக தரவாக படிக்கணும். சிலபஸில் ஓல்டு புக்கை 6-12 வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. இப்போ பாரதிதாசனார் கீழே எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் ஓல்டு புக்கை முடித்த பிறகு நியூ புக் எடுக்கிற மறுபடியும் அதையே எடுத்து எழுத தேவையில்லை. ஓல்டு புக்கில் இல்லாதது நியூ புக்கில் இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கணும். புரியுதா? ஆட் ஆன் பண்ண சொல்கிறேன். ரோடு போடுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன போடுறோம், ஃபஸ்ட்டு அந்த மண் ரோடு, சிமெண்ட் ரோடு, தார் ரோடு சரி இல்லையா, சிமெண்ட் ரோடு அப்படின்னு போடுறான்ல, அது ஒரே ரோடு தான். அதான் ஒரே நோட்டு தான். நீங்கள் போடுற ஒரே நோட்ஸ் எடுக்கிறீங்களா, அது ஒரே நோட்ஸ் தான். நம்ம பாரதிதாசனார்னு தலைப்பு போட்டு 11th ஓல்டு புக் படிக்கிறப்பே நோட்ஸ் எழுதி வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் நீங்கள் 9th நியூ புக்குன்னு சொல்லி நியூ புதுசாக நோட்ஸ் போடக்கூடாது. பேனா கலரை மட்டும் மாற்றிக்கங்க. சரியா? இப்போ முன்னாடி இருக்கிறது ப்ளூவில் எழுதினீங்கன்னா இப்போ கருப்பில், ஓ அங்கே 11th ஓல்டில் பாரதிதாசனாரை பற்றி இல்லாதது இங்கே இருக்குது, ஸோ அதை நோட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கருப்பு இங்கில் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா, எதிர்காலத்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப, ஓ ப்ளூ இங்க் வந்து ஓல்டு பென்னு, பிளாக் வந்து நியூ பென் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா வந்துடும். சரியா? இதை நீங்கள் இப்படி தவறாக புரிஞ்சிக்கூடாது. நியூ புக்ஸ் மட்டும் போறியா? அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ அதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின்லேயே வேலை போயிடுங்க. இப்போ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சரியா? பார்த்துக்குங்க. அது மாதிரி இது மாதிரி டபுள் இடத்துல இருக்கிறது இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அம்பேத்கரை பற்றின கேள்வி. அம்பேத்கரை பற்றி ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் இருக்குது, பட் அவர் ஜென்ரல் தமிழ்லேயும் அவரோட இது வந்து வருது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. இப்போ நம்ம பாரதிதாசனார் பார்த்த மாதிரி தான், அதையும் இப்படி தான் பண்ணணும். சரியா? இந்த கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். இது நீங்கள் வந்து தமிழ் புக்கு தேவையில்லை, உங்களுக்கு இருக்கிற இப்போ ஜென்ரல் நாலேஜ் வச்சு அடிச்சிடலாம். இது உதாரணத்துக்கு ரெண்டு புக்லேயும் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓல்டு புக் படிக்கிறப்ப நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. சரியா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர், அவர் பிறந்த ஊர், எப்போ சட்டம் அமைச்சர் ஆனார். சரியா? அதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் நியூ புக்கு 8th நியூ புக் எடுக்கிறப்ப அதே அம்பேத்கர் வருது. மறுபடியும் அதை நோட் பண்ணி தான் ஆகணும்னே. இப்போ கலரை மாத்திரம் பாருங்கள். கலரை மாற்றிக்கிட்டு உதாரணத்துக்கு இப்போ அவரை பற்றி ஒரு காயின் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மத்திய இது, அது புது புக்கில் ஹைலைட்டு இல்லை, அது இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கணும், எடுத்து எழுதணும். இது மாதிரி வந்து எப்போ அதை ரிலீஸ் வெளியிட்டாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி கலரை மாற்றி எழுதிடுறோம் பாருங்கள். ஸோ இது எதிர்காலத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணுறப்ப, ஆஹா இதெல்லாம் வந்து பழைய புக்கு, இது நியூ புக்கு அப்படின்னு சொல்லி ரிவிஷன் காப்பியும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கலரை மாத்திரம் இல்லை, ஒரு கோடு போட்டுக்கங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. சரியா? பத்து ரெண்டு புக்கும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். சரி, நான் இதே மாதிரியே மற்ற பார்ட்ஸ் ஏஎன்பியும் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இலக்கணம் இலக்கியமும் எந்தெந்த புத்தகங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாரிட்டி புரியும். சரியா? இலக்கணமில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ரிவிஷனுக்கு நீங்கள் எல்லா கொஸ்டின் போத்து ஓல்டு அண்ட் நியூ புக்கை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதுதான் பெஸ்ட்டு. பின்னாடி இருக்கிற கேள்விகளே வந்து குட், அது நல்ல ஒரு டெஸ்ட் சீரியஸ் மாதிரி தான். சரியா? என்னதான் ஷார்ட்கட் தெரிஞ்சாலும் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ நிறைய முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓல்டு புக்ஸ்லேயே வந்து நம்ம இலக்கணத்துக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. சரியா? அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே போய் எழுதலாம்னு நினச்சிடாதீங்க. புது புத்தகத்தை எடுத்து எது எது மேட்ச் ஆகுதோ அதையும் லிங்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதான் பெஸ்ட்டு. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் தானே, அப்படின்னா தான் உங்களுக்கு மறக்காது. சரியாங்க? இது PDF இருக்குது, நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இலக்கணம் இலக்கியமும் ஷார்ட்லி அப்லோட் பண்ணுறேன். சரியா?
We will meet in next class.